السلام عليكم نحمده ونصلي على رسول الكريم اما بعد فقد قال الله تعالى في الكلام القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا رطب ولا يابس الا في كتاب منيب وقال ايضا افلا يتدبرون القران அகிலத்தை படைத்து அறநறியை பிரித்து காட்டி இருளவற்றும் இறைமறை ஃபுர்கானே எமக்கு இந்த ஏகனே யா அல்லா யான் சாற்றும் புகழனைத்தும் உனக்கே சொந்தம் அல்ஹம்துலில்லா வழிகாட்டும் ஒளி விளக்காம் வான்முறையாம் தேன்முறையாம் எமக்கு வானவர்கோள் ஜிப்ரீல் மூலம் வாங்கி தந்த வல்லர் ரசூலே நாயகமே வற்றாத செலவாத்தும் வான்புகழ் சலாமும் உங்கள் மீது சார்ந்திடுக சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரபி ஸல்லி அலைஹி வஸல்லம் ஆன்றோரே அறிவு சான்றோரே அன்பின் அஸ்ஸலாமு அலைக்கும் அறிவு சுரங்கம் அல்மரி குர்ஆன் இதுவே நான் பேசி பணிக்கப்பட்ட தலைப்பு அன்பானவர்களே விழிப்புள்ள இதே முன் இதயத்தின் நல்லுணர்வு கொண்டு இவ்வேதத்தை செவியேற்றி நடப்பவனுக்கு நிச்சயமாக இதில் இந்த குர்ஆனில் பயனுள்ள படிப்புகள் உண்டு என சூரா காஃபில் 37வது ஆயத்தை விளக்குகிறது நகம் வெட்டுவது முதல் நாட்டை ஆளுவது வரையிலும் சரித்திரம் முதல் சமையலர வரையும் அறிவு சுரங்கமான அல்மரை குர்ஆன் அதன் அகங்கைக்குள் அடங்காத எதுவுமே கிடையவே கிடையாது மனிதனின் மகிழ்வாய் வாழ்வதற்கு வருவாய் மிக மிக அவசியம் அதனை ஆகமாகப்பட்ட வழியில் மட்டும்தான் ஈட்ட வேண்டும் குறுக்க வழியில் ஈட்டக்கூடாது என்பதை தண்டிக்கும் முகமாகவே அதாவது வட்டியை விளங்கி வியாபாரத்தை ஆகமாக்கி உள்ளான் என விவரிக்கிறது மனித உரிமைக்கு மதிப்பளித்து மனிதாபிமானத்தை பேணி சகல படிப்புகளும் ஜீவா காரணியத்தோடு வாழ்த்து வளர்ந்து வாழ்க்கையை வளமாக்க அனாதகனை கடியாதீர் யாசகனை விரட்டாதீர் நிற்பதிலும் அற்பதிலும் நேர்மையினை கடைபிடிப்பீர் அந்நியர் வீட்டில் அனுமதி நுழையாதீர்கள்